Hello friends, welcome to KK Cooking Channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். நான் வந்து ஒரு காலிஃப்ளவர் எடுத்து அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம இதல தண்ணி நம்ம கடாயில ஊத்திட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இதல உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவரை இதல நம்ம போட்றலாம். கொதிக்கிற தண்ணியில நம்ம காலிஃப்ளவரை நல்லா அலசி எடுத்துடலாம். காலிஃப்ளவர் நல்லா க்ளீன் ஆயிரும். ஒரு நிமிஷம் நம்ம சுடு தண்ணியில இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் உடனே இதை ஃபுல்லாக நம்ம வடிகட்டிடலாம். காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா 50% வெந்தா போதும் சுடு தண்ணியில். வடிகட்டியாச்சு. இப்போ நம்ம அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் நான் இதில் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூ பேஸ்ட், அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா அந்த மசாலா வந்து காலிஃப்ளவரில் சேராது. அதனால நம்ம கொஞ்சம் தண்ணியை இந்த மாதிரி நல்லா தெளித்து அதுக்கப்புறம் நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். ரொம்பவும் தண்ணி இருந்தால் அது வந்து மசாலா பிடிக்காது. அதனால் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி தெளித்து இந்த மாதிரி நல்லா ஊற வச்சிடலாம். 10 நிமிஷம் ஊறினா போதும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம இப்போ காலிஃப்ளவரை ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுத்துடலாம். காலிஃப்ளவர் போட்ட உடனே அதை கிளறக்கூடாது. கொஞ்சம் நேரம் கறிச்சு தான் அதை நம்ம எடுத்து நம்ம பார்த்துக்கிடலாம். இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். நல்லா வேக விட்டு அதுக்கப்புறம் நம்ம காலிஃப்ளவர் எடுத்துக்கிடலாம். ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு, சூப்பராக வெந்துடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுத்துக்கிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.